மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 13 18 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விதைப்பவர் ஓமை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சி குறித்த இறை வார்த்தை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தேவ தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. கடவுளின் இரக்கத்தாலும் அவருடைய நன்மையாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல முறையில் வாழ்கின்றீர்கள். அவரின் அரவணைப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அன்பார்ந்தவர்களே, காந்தியடிகள் ஒருமுறை கிறிஸ்தவர்களை பற்றி மிகவும் அழகாக கூறுவார். அவர் கூறிய கூற்றில், கிறிஸ்தவர்கள் நாம் எவ்வாறு திருவுளியத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோம், திருவுளியத்தை கேட்கின்ற நாம் அதன்படி வாழ்கின்றோமா என்று அது சிந்திக்க அழைக்கின்றது. அவர் கூறுவது என்னவென்றால், கிறிஸ்தவ விவிலியத்தை வாசித்தோம் என்றால், கிறிஸ்து நமக்கு கற்றுத்தரும் பாடங்களை வாசித்து அவற்றை நாம் வாழ்வாக்குவோம் என்றால், இந்த உலகத்தில் இருக்கும் அநீதிகள், இந்த உலகத்தில் இருக்கும் பிரச்சனைகள், இந்த உலகத்தில் இருக்கும் ஒடுக்குமுறைகள் அனைத்தையும் மாற்றலாம். ஏனென்றால் திருவுளியமானது அல்லது இறைமகன் இயேசுவின் வார்த்தை என்பது மக்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் ஊட்டும் ஒரு முக்கிய கருவியாக இருக்கின்றது என்கின்றார். ஆக ஒரு பகுதியில் மக்கள் திருவுளியத்தை ஏற்று அதன்படி வாழ முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இன்னொரு பகுதியில் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ முயற்சிக்க வேண்டிய நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை தினந்தோறும் நாம் கேட்கின்றோம், விவிலியங்களில் வாசிக்கும் போது நாம் கேட்கின்றோம், ஆலயங்களில் செல்கின்ற பொழுது நாம் கேட்கின்றோம். இந்த வார்த்தைகளானது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதிகளாக மாறுகின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைதான் மார்க் டார்வின் என்பவர் கூறுவார். அவர் என்னவென்று அவர் கூறுவது என்னவென்றால், நாம் எப்பொழுதெல்லாம் திருவிளையத்தை வாசிக்கின்றோமோ அந்த சமயங்களில் நமக்கு மிகவும் கஷ்டமான வார்த்தைகள் அல்லது நமக்கு கடினமாக இருக்கின்ற வார்த்தைகளை நாம் புறக்கணித்து விடுவோம். ஆனால் அவர் கூறுவது என்னவென்றால், இவ்வாறான வார்த்தைகள் தான் எனக்கு மிகவும் புரியத்தக்கதாகவும் நான் மிகவும் மகிழ்ந்து வாசிக்கத்தக்கதாகவும் இருக்கின்றது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் திருவிளியத்தை ஏற்று அதில் இயேசு கூறும் அவ்வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ முயற்சிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது அதில் 4 விதமான இடங்களில் விதைகளானது விழுகின்றது. முதலாவது இடமானது பாதைகள். அங்கு விதைகள் தெரிக்கப்பட்டவுடனே பறவைகள் வந்து அவற்றை எடுத்துக்கொண்டு செல்கின்றது. இரண்டாவது இடமாக பாறைகள் மேல் விதைகள் விழுகின்றன. இந்த பாறைகள் மேல் விதைகள் விழும்போது திடீரென்று விதைகள் உழைத்து வருகின்றன. ஆனால் அவற்றிற்கு வேறு இல்லாத காரணத்தால் அவை இறந்து மடிந்து விடுகின்றது. மூன்றாவது இடங்களில் விழும் விதையானது முறிச்செடிகளில் விழுகின்றது. அங்கு இந்த விதைகள் மிகவும் கஷ்டப்பட்டு மேலே வருகின்றது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த முறிச்செடிகள் அவற்றை நசுக்கி அவற்றை கொன்று விடுகின்றன. நான்காவது தான் இந்த விதைகள் நல்ல இடத்தில் விழுகின்றன. நல்ல இடத்தில் விழும் இந்த விதைகள் மிகவும் வளர்ந்து நன்கு வளர்ந்து மிகுந்த கனி தருகின்றது.
ஆக இந்த வாசகங்களை நாம் கேட்கும் பொழுது பல இடங்களில் இதை பற்றி நாம் புரிந்தும் அறிந்தும் கொண்டிருக்கலாம். ஆக இந்த பாதைகளில் விழுகின்ற விதை என்பது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சில நேரங்களில் இறைவனுடைய வார்த்தையை கேட்கின்றோம், ஆனால் அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவற்றை நம்முடைய காதுகளில் கேட்டும் கேட்காதவர்களாக கண்டும் காணாதவர்களாக மாறி அவற்றை புறக்கணித்து விடுகின்றோம். அதனால் இந்த தீய சக்தியானது நம்மள் இருந்து அவற்றை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மாறிவிடுகின்றது. இந்த இரண்டாவது விதையானது பாறைகளில் விழுகின்ற விதை. இது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய வார்த்தை அல்லது இறைமகன் இயேசுவின் வார்த்தையானது நம்ம விழுகின்றது. நாமும் அதை உள்வாங்கி மிகவும் மகிழ்ச்சியோடு வளர்கின்றோம். சிறிது காலங்கள் கழிந்து அதற்கு நமக்கு அந்த வார்த்தைகளானது நமக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடுகின்றது. அதனால் அவை இறந்து விடுகின்றது. இந்த மூன்றாம் விதையானது முட்செடிகளில் விழுகின்றது. இது நம்முடைய வாழ்வில் நாம் இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாம் அவற்றை மிகவும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் இந்த உலக சார்ந்த நாட்டங்களையும் உலக சார்ந்த பொருட்களையும் ஏற்றுக்கொண்டு நாமும் அதையும் வளர்த்து விடுகின்றோம். ஆக இந்த உலக சார்ந்தவை நம்முடைய கடவுளின் வார்த்தைக்கு மேலாக வளரும் பொழுது கடவுளின் வார்த்தையை நம்முள் நசுக்கி விடுகின்றது. அவ்வாறு வார்த்தையானது இறந்து போகின்றது. நாமும் இந்த உலக சார்ந்தவற்றை நாடி செல்கின்றோம். இந்த நான்காம் பகுதிகளில் விழுகின்ற விதை என்பது என்னவென்றால், நல்ல நிலத்தில், அதாவது நம்முடைய தூய்மையான இதயத்தில் விழுகின்ற விதை. இந்த விதையானது நாம் எங்கு சென்றாலும் அவர் அந்த இடங்களில் எல்லாம் நல்ல கனிகளை தருகின்றது. பிறர் நம்மை பார்க்கும் பொழுது இவர் கடவுளின் மகன் என்று நம்மை புரிந்து கொள்ள வைக்கின்றது. இன்று நமக்கு அழைப்பு விடும் இரண்டு மூன்று சிந்தனைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். முதல் சிந்தனையாக, நாம் கடவுளின் வார்த்தையை, இறைவனின் வார்த்தையை நாம் நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்ள எவ்வாறாவது முயற்சி செய்கின்றோமா? அது என்னவென்றால், நாம் திரு விவிலியத்தை வாசிக்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். என்றாவது, நாம் திருவிவிலியத்தை வாசிக்க வேண்டும் அல்லது திருவிவிலியத்தை முழுமையாக வாசித்து நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு எடுத்ததுண்டா? ஆம் என்றால், நான் முழுமையாக திருவிவிலியத்தை வாசித்திருக்கின்றேன் என்றால் ஒருமுறை கூட நாம் வாசிப்போம். இல்லை என்றால், ஏன் இந்த இவ்வளவு காலங்கள் கழிந்தும் திருவிவிலியத்தை என்னால் முழுமையாக வாசிக்க முடியவில்லை என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்து இன்றே ஒரு முடிவெடுக்க வேண்டும். நான் இன்று முதல் திருவிவிலியத்தை வாசித்து அதை முழுமையாக வாசித்து முடித்து விடுவேன். இரண்டாவதாக, கடவுளுடைய வார்த்தைகளை நாம் பல இடங்களில் கேட்கின்றோம். எங்கேயாவது அந்த வார்த்தைகளை என்னுள் கொண்டு சென்று அந்த வார்த்தைக்கு ஏற்ப வாழ நான் முயற்சி செய்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்வின் ஒரு பகுதிகளாக மாறுகின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம் என்றால், ஆம், இந்த வார்த்தையானது என்னுடைய வாழ்வின் ஒரு பகுதியாக தான் இருக்கின்றது என்றால் நல்லது, அவ்வாறே வாழ வேண்டும். ஆக அவ்வாறு வாழும் பொழுது நாமும் பிறருக்கு பல மடங்கான கனிகளை கொடுக்க முடியும். இல்லை என்றால், இன்று முதல் கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் திருவிவிலியமானது மனிதர்களால் எழுதப்பட்டது, ஆனால் தூய ஆவியானவரின் தூண்டுதலால் தான் இது எழுதப்பட்டிருக்கின்றது. ஆக திருவிவிலியத்தில் இருப்பது கடவுளின் வார்த்தை. ஆக அந்த வார்த்தையானது நம் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவர்களாகிய நம்மளும் ஒரு பகுதியாக மாற வேண்டும். அதற்கான ஒரு முயற்சி செய்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் வழி வாழ்வதற்கு இந்த விவிலியமானது, இந்த கடவுளுடைய வார்த்தைகளானது நமக்கு மிகவும் உதவி செய்வதாக மாறுவதாக. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.